நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியின் அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 24 தொடக்கம் 33. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயல் செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களாம். எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதளிப்பேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். அன்றாட வாழ்வில் நாம் பெரிதும் அக்கறை கொள்ளாத பக்கத்தை இயேசு இன்று நம்முன் கொண்டு வருகிறார். அதுதான் நம் ஆன்மா. உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக கொண்டவனே மனிதன். உடல் எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட ஆன்மா முக்கியமானது. ஏனெனில் உடல் இயங்குவதும் உயிரோடு இருப்பதும் ஆன்மாவாலேயே. ஆன்மா உடலை விட்டு பிரிந்தாலும் ஆன்மா உயிர் வாழும், உடல் செத்து போய்விடும். உயிர் வாழும் ஆன்மா உடலின் சாவுக்கு பின் ஆண்டவரின் பேரின்பத்தில் வாழும், அல்லது எரியும் நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கும். இதுவே ஆன்மாவுக்கு கிடைக்கின்ற நித்திய அல்லது முடிவில்லாத வாழ்வாகும். இதில் இருந்து ஆன்மாவின் வளர்ச்சியிலே அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்பது புலனாகின்றது. ஆனால் அன்றாட வாழ்வில் உடலை வளர்ப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் மனிதர்கள் கொள்ளும் அக்கறை ஆன்மாவை வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் எடுப்பதில்லை என்பதே பொதுவான உண்மையாகும். உடலை பாதுகாப்பதற்காக அதன் தேவைக்கு அதிகமாக உணவு, உடை, உறைவிடம் என்ற அத்தியாவசிய தேவைகளை கடந்தும் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து வருகின்றோம். இதற்காக அதிக பணத்தையும் காலத்தையும் சக்தியையும் செலவிட்டு வருகின்றோம், விரயமும் செய்கின்றோம். இந்த இடத்திலே சிந்திக்க வேண்டிய இன்னொரு விடயம், தேவைக்கு அதிகமாக செய்யப்படுகின்ற ஒவ்வொன்றும் விரயமாக்கப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுபக்கத்திலே ஆன்மாவை பாதுகாத்து கொள்ள நாம் என்ன செய்கின்றோம்? ஆன்மாவை பாதுகாப்பதற்காக ஒரு பக்கம் நன்மைத்தனங்களாலும் புண்ணியங்களாலும் செபம் தபம் தர்ம செயல்களாலும் அதை அழகு செய்ய வேண்டும், வலிமையாக்க வேண்டும். அவ்வாறே மறுபக்கத்தில் ஆன்மாவை பலவீனப்படுத்தும் பாவம் தீமைகளை விட்டு விலக வேண்டும். சாவான பாவம் ஆன்மாவை கொல்லும் சக்தி கொண்டது, அதாவது நரகத்தில் தள்ளிவிடும் சக்தி கொண்டது. ஒருவர் சாவான பாவத்தோடு இறப்பாராயின் அவர் தடையேதும் இல்லாமல் தாமதம் ஏதும் இல்லாமல் நரகத்துக்கே செல்வார். சாவான பாவம் இல்லாமல் இறப்பாராயின் அவர் ஆன்மாவில் படிந்துள்ள பாவ தழும்புகள் அவரை தூய்மைப்படுத்தும் நிலைக்கு, அதாவது உத்தரிப்பு நிலைக்கு கொண்டு செல்லும்.
தழும்புகள் நீங்கும் வரை உத்தரிப்பு நிலையில் நெருப்பாலே அவர் புடமிடப்படுவார். எனவே இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு உடலிலும் பார்க்க ஆன்மா மட்டில் அதிக அக்கறை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதலாம் வாசகத்தில் யாக்கோபு இறக்கும் முன் தம் பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் கூறும் அறிவுரையானது அவர்கள் தம் ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்பதேயாகும். செபம், ஆண்டவரே, எந்த சூழலிலும் எமது ஆன்மாவை காத்து கொள்வதில் கருத்தாயிருக்க அருள் கூறும். ஆமென்.